இப்போ வந்து பொருட்காட்சியில் காய்ச்சல் வந்து பொருட்காட்சியில் இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய பொருட்காட்சி கொடுத்தாங்க, உள்ள போய் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பொருட்காட்சி உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஹோட்டல் பார்த்தோம், பழைய காலத்து ஹோட்டல் இக்காலத்து ஹோட்டல் எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்ற வீடியோவில் மற்ற விஷயங்கள் பார்ப்போம். தொடர்ந்து இருந்திருப்போம் ஜிஎஸ்பி சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வினயாசிரி ஆங்கர்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு வைக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த ரெஸ்டாரண்ட் தான் இது. டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, மாடலேஷன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். ஓ, வினயாசிரி ஒரு சரியான குக்காக மாறிட்டாங்க அவங்களுக்கு. இதே மாதிரி இது பட்டுங்க இல்லையா? இதெல்லாம் பழைய காலத்து. பழைய காலத்து உள்ள ரெஸ்டாரண்ட் இப்படிதான் இருக்கும் பாருங்க. இது வந்து இதெல்லாம் செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி பெட்டியில் தான் பலகாரம் சுட்டு வைப்பாங்க. ஹோட்டலில் எண்ணெய் டேங்கு, இந்த மாதிரி ஒரு பெஞ்சு, கிடுவு, இந்த மாதிரி சூப்பரான இலை போடுற இடம், இதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். நம்ம பழைய காலத்து உணவுப் பொருள் அந்த வரிசையில் இந்த காணொளி. இப்போ பழைய காலத்தில் என்னன்னா இலை போட வேண்டும் அப்படிங்கிறத இலைங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலுடைய ஒரு சிந்தனைக்கிறதா வீடியோ. தமிழ்நாடு அரசு பொருட்காட்சியில் இத்தனை அழகான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோவில். பழங்காலத்து ஹோட்டல்களையும் புதிய ஹோட்டலையும் அழகாக வடிவமைத்துள்ளதை பார்த்துருந்தோம். உங்கள் ஜிஎஸ்பியுடன் வினயாசிரி. கலைநய காட்சிகளை கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.